தாங்க இந்த ஹென்ரியை பற்றி போட்டிருந்தாங்க. அவனுடைய நண்பருடைய மனைவியை பற்றி பலவிதமாக பேசுகிறாங்க. நான் இதை நிரூபித்து காட்டுவேன்னு 30 ஆண்டு காலம் தன்னலம் கருதாது தொண்டு செய்தவர். மிக சுலபமாக நம்மளுடைய ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்வார். ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு தாசி வந்து அவளுடைய வேலை நிமித்தம் பிழப்பு நிமித்தம் அவள் வந்து வேறு மாதிரி தொழில் செய்து பிழைக்கிறாள். ஒரு சாது அந்த பகுதி வழியே வரார். வந்த சாது வந்து அவற்றை அந்த பொண்ணை கூப்பிட்டு, தாயி இது வந்து நல்லது இல்லை, உன்னுடைய உடல்நிலை கெடும், மனநிலை கெடும், உனக்கு பெரும்பாவம் வந்து சம்பாதிக்கும், நீ வந்து உழைச்சி சாப்பிடுப்பா, இந்த தொழில் உனக்கு வேண்டாம் அப்படின்னு நல்லதனமாக தான் புத்தி சொல்லார். சரி அப்படின்ட்டாவா சரின்னு சொல்லிவிட்டு அவள் கையில் கொஞ்சம் காசு இருந்தது. அந்த காசு தீரும் வரைக்கும் அவள் வந்து சாமி சொல்லியிருக்கிறாரு, நாம் வந்து கெட்ட வழிக்கு போகக்கூடாது, நம்ம நல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தில் தான் அவள் இருந்தாள். சாது வந்து இவ கை காசு எல்லாம் போயிட்டு இப்போ அவள் வந்து ஒரு ரெண்டு வீட்டுக்கு வேலை பார்த்து நம்ம பொழுது கழிக்கலாம்னு அங்கே போய் கேட்குறா, வேலை கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, இவ பிழப்பை எப்படி நடத்தினவா, நம்ம புருஷன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, யாரையாவது இவ வசப்படுத்திக்கிட்டான்னா என்ன பண்ண, அதனால் தாய் வேலைக்கு வச்சுக்கலன்னு அவங்க எல்லோரும் இவ்வளோ வேலைக்கு வச்சுக்கல. அப்புறம் இவளுக்கு வயிற்றுப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிட்டு. அப்போ எப்போதாவது ஒரு தடவை வயிற்றுப்பாட்டுக்கு இவளுடைய அந்த பழைய தொழிலை செய்து வயிற்றுப்பாட்டுக்கு அவள் உழைச்சிக்கிறா, திரும்ப விட்டுருதா, திரும்ப வயிற்றுப்பாட்டுக்கு ஏதோ ஒரு 4 நாள் கூடி 5 நாள் கூடி தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக வேண்டி அந்த தொழிலுக்கு போய் அப்படி விட்டுக்கிறான். சாது வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பகுதி வழியாக போனவர், நான் உனக்கு அன்னைக்கே வந்து புத்திசாலி, சாதுக்கு வந்து ஒரு ஈகோ, நம்ம புத்திசாலித்தனம் சொல்லி இவங்க கேட்கலையே, அதாவது அறிவு வந்து எப்படி நமக்கு வேலை வந்து ஏதோ ஒரு உலகத்தை திருத்த நம்ம யாருமே பிறக்கலை, உலகம் திருந்திருமா அப்படி, வெவ்வேறு காலத்தில் திருந்தாததான், நம்ம ராமர் காலத்தில் திருந்தாததான், கிருஷ்ணன் காலத்தில் திருந்தாததான், நம்ம வந்து ஒரு ஆள் தனி மனிதராக திருத்திட முடியுமா, அந்தந்த ஏரியா வைஸ் திருந்த வேண்டும் என்று பக்குவமுள்ள ஆன்மாக்களுக்காக வேண்டி இறைவன் தன்னுடைய வண்ணமாகவும் வடிவமாகவும் சில அருளாளப் பெருமக்களை தோற்றுவிக்கிறான். அப்படி தோற்றுவித்து வந்தவங்க தான் அப்பர் ஞானசம்பந்தர், அப்புறம் வந்து சுந்தரர், மணிவாசக பெருந்தகை, அப்புறம் அருள்நந்தி சிவம், உமாபதி சிவம், இவங்க எல்லாருமே அப்படி இறைவனால் வருவிக்கப்பட்டு வந்தார்கள். அப்படின்னாலும் அவர்களும் ஒரு வினை காரணமாக தாய் வயிற்றில் பிறந்து அவர்கள் தங்களையும் மேம்படுத்தி கொண்டு நம்மளையும் மேம்படுத்துவதற்காக வேண்டி அவர்கள் வந்தார்கள். அதுதான் உண்மை. அதை விட்டு போட்டு இவர் வந்து இது மாதிரி வந்து நான் சொன்னேனே, ஏன் இந்த வேலையை செய்கிறேன் சுவாமி, எனக்கு இதில் நீங்கள் சொன்னதுலேருந்து தன்ன பையன் வந்துட்டு என் உடல்நிலையும் அவ்வளோ சீராக இல்லை, நான் அது மாதிரி இல்லை, வயிற்று பாட்டுக்கு யார் என்னை வீட்டு வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்க, அங்கே போகிற இடத்துலலாம் இப்படிப்பட்டவா அப்படின்னு சொல்லி, என் முன்னால் என்னை ஒன்றும் சொல்கிறதில்ல, இன்றைக்கு வேலை இல்லைப்பா, நான் வேலை தேடும்போது உன்னை கூட்டுக்கிறேன்னு சொல்லி போச்சு சொல்லிடுறாங்க. ஆனால் என்னை யாரும் வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு உண்மையாகவே அவங்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்கிறான். என்னமோ உனக்கு பாவம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு எதிரால் இவர் ஒரு கடை போட்டிருந்தார். வீட்டுக்கு எத்தனை பேர் வாரா, என்ன வாரா, அதை எண்ணுதார் இவர். இவருக்கு அதான் வேலை, இவன் மேலே என்ன, மந்திர ஜபம் பண்ண வேண்டியது, யோகம் பண்ண வேண்டியது, ஞானம் பண்ண வேண்டியது, தவம் பண்ண வேண்டியது. நான் கூட வந்து தவச்சாலையில் ஏதேனும் ஒரு தவறுன்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா, நான் இதுக்கு பிறக்கலை தம்பி, நான் வந்து தவத்துக்கு பிறந்திருக்கிறேன், அவங்கவுங்க வேணையை அவங்கவுங்க அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. அவங்க வந்தாங்களா தவச்சாலையில் இந்த சுவர், இந்த சுத்திரம் எல்லாமே மோனத்தை காட்ட வேண்டும்னு நான் விரும்புகிறேன். அப்படி அந்த மோனத்தை தொட்டு பார்த்து, தவத்தை தொட்டு பார்த்து, அந்த சுவரை தொட்டு பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு ஷாக் அடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கான தவம் பண்ணணும்னா பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை அம்மா, அவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க, எதுக்கு அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கிங்க, அவங்க வினை அவங்க சுமக்கிறாங்க, எப்படியோ இருந்து அவர்கள் வினை தீர்வதற்குன்னா இருந்துட்டு போட்டு. இவர் வந்து எண்ண ஆரம்பிச்சிட்டார், இவள் வீட்டுக்கு எத்தனை பேர் வரார், இவள் வீட்டுக்கு எத்தனை பேர் போகிறார். இந்த இப்போ ஹென்றி கதையில் வந்து எழுதுன மாதிரி 30 ஆண்டு காலம் தன்னலம் கருதாது, இது நிஜமாகளுமே ஏதோ ஒரு நாட்டில் நடந்தது. அந்த நாட்டு பெயரெல்லாம் கூட நான் குறித்து வச்சுருந்தேன், அது ஏதோ ஒரு பதிவுக்காக வேண்டி அப்படி போட்டேன். நிஜமாலுமே நடந்தது. அதை பரமஹம்சர் வந்து ரொம்ப சுலபமாக நம்ம நாட்டு பாணிக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்கிறார். அப்புறம் வந்து எல்லாத்தையும் பார்த்தாரு. ஒரு காலகட்டத்தில் அந்த பெண்ணை கூப்பிட்டு, நீ மீளான அரகத்துக்கு போவ போ அப்படின்ட்டார். நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் சொன்ன பிறகு உன் வீட்டுக்கு 100 பேர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறார். அவள் பதறிப்போனான், ஐயோ பிரபு நான் வந்து செத்து போகிறேன், எனக்கு மீளான அரகம் கிடைக்குன்னு சொல்லாங்க, நான் இப்போமே நான் இன்னும் கொஞ்ச நாள் இருந்து சாப்பிட்டு தூங்கி அதுக்கப்புறம் செத்து போகிறதுக்கு
நான் இப்போவுமே செத்து போகிறேன்னு, ஒரு தீப முன்னிலையில் நான் தப்பு செய்யணும்னு நினச்சி செஞ்சேனா அல்லது என் பிறவி ஊழ்வினை செஞ்சுதா நான் வந்து இப்போ தப்பு செஞ்சிட்டேன் இல்லைன்னு இல்லை. அப்புறம் துறை வந்து சொன்ன பிறகு எனக்கு அதிலேருந்து திருந்த வேண்டும், நான் பண்பட வேண்டும் என்று எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். எனக்கு வயிற்றுப்பாட்டுக்கு இல்லாமல் நான் வந்து மீண்டும் அதில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் முன்னே மாதிரி இல்லை, என்னை புரிஞ்சுக்கோ, எனக்கு இந்த பிழப்பு, இந்த பிழப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன், என்னை விடுதலை பண்ணி விடு. நான் அவள் ஏங்கி அழுது தொழுதால் இறந்து போனான். அவள் இறந்த அன்னைக்கே சாதுவும் இறந்தார். ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு யார் வந்தான், அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தேவதூதர்கள் வந்தார்கள், இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யமதூதர்கள் வந்தார்கள். யார், அவளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தேவதூதர்களும் இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு யமதூதர்களும் வந்தாங்க. அப்போ இவர் கேட்டார், ஏய் அந்த பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணு இருக்கா, அவளை கூப்பிட வந்தவங்க என்னையும் கூப்பிட வந்துட்டிங்களாடா. இவர் கேட்காரு, சாது கேட்குறாரு, பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனவங்க வந்தவங்க என்னையை கூட்டிகிட்டு போக வந்துட்டிங்களா அப்படின்னு. இல்லைப்பா அப்படி இல்லை, நான் உங்களை கூப்பிடத்தான் வந்தேன். ஏய் தவறான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்கடா, நீங்கள் வந்து முகவரியை நல்லா பார்த்துக்கோங்க, நான் தானான முகவரியை பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு தான் யமதூதர்கள் வரணும், எனக்கு யமதூதர்கள் வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே அப்படியா, நாங்கள் அப்புறம் உங்கள் அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. யார், யமதூதர்கள் இல்லையா, உங்கள் அட்ரஸ் தான் நாங்கள் கரெக்டாக தான் வந்திருக்கோம், நாங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னான். உடனே அவளோட தப்பு செஞ்சானா, இங்கே பாரு, தப்பு செஞ்சது அவளுடைய உடல், தவறு செய்தது அவளுடைய உடல், உன் உடல் தவறு செய்யலை தான், நீ நல்ல வாழ்க்கை பிரம்மச்சரிய வாழ்க்கை வாழ்ந்துருக்கிற. ஆனால் உன் மனம் கடைசி காலத்தில் என்ன ஈடுபட்டுச்சு, அவள் வீட்டுக்கு எத்தனை பேர் வராரு, நான் சொல்லி அவள் கேட்கலையே, அவள் திருந்த மாட்டாங்கள, நீ என்ன காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மந்திர ஜபம் பண்ணியா, யோகம் பண்ணினியா, தவம் பண்ணினியா, ஞானம் பண்ணினியா, நீ என்ன பண்ணின, உன் உடல் சுத்தமாக இருந்துச்சு. அந்த உடலுக்கு நடக்க கைங்கரியத்தை பார், அந்த உடலை ஊர் மக்கள் எல்லாம் கூடி அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி பெரிய சமாதி கட்டி மாலை கொண்டாந்து குமிச்சு தள்ளிட்டாங்க. உன் உடல் புனிதமானது, ரைட்டு, இந்த அனுப்பிச்சுட்டு போ உன் உடல் புனிதத்துக்கு. அந்த அம்மா உடலை போய் பாருங்கள், அந்த அம்மா குளிக்க வைக்கக்கூட ஆள் இல்லை. ரெண்டு சமுதாய ஆர்வலர்கள் வந்து அந்த அம்மா உடம்பை குளிக்க வச்சு அவளுக்கு வேண்டிய செஞ்சு அதை பார்த்தாங்க. அந்த உடல் தவறு செய்தது, தவறு செய்த உடல் தண்டனை அனுபவித்தது, உன் உடல் தவறு செய்யலை, அதனால் அது பெருமை அனுபவிக்குது. உன் ஆன்மா தவறு செஞ்சு, ஏன் அடுத்தவனை பற்றி உனக்கு என்ன கவலை, உனக்கு எதுக்கு பொறாமை, உனக்கு எதுக்கு சூது, உனக்கு எதுக்கு வாது, நீ பாட்டில் வந்தியா, உன் வேலையை பார்த்துட்டு போனியா, அப்படி மாதிரி போனோம், அதை விட்டு போட்டு ஊரை என்னமோ திருத்த போகிறேன்னு. நம்மளால் திருத்த முடியுமா, யாரையும் நம்மளால் திருத்த முடியாது. இது வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறது. இன்றைக்கி அம்மா சொன்னது வந்து ஆங்கில நாட்டில் நடந்த செய்தி தான், அதுவும் இதுவும் நடந்த செய்தி தான், ஆனால் நம்ம சொன்னால் நம்ப மாட்டோம். அதில் பத்திரிக்கை வாரியாக ஹென்றி யார், அந்த அம்மா யார், அந்த ஃப்ரெண்டு யார் அப்படின்னு அவங்க கொஞ்சம் விழா வாரியாக போட்டு பத்திரிகையிலையும் போட்டு அந்த செய்தி அந்த புகைப்படம் எல்லாமே வாரி போட்டிருந்தாங்க. நான் பார்த்தபோது 2000 பக்கமாக இது நடந்த செய்தி. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், நமக்கு நம்ம எதுக்கு பிறந்திருக்கிறோம் என்ன அப்படிங்கிறத. இப்போ இவள் வந்து என்ன சொல்கிறா, சிவனின் வலிமையை தளராது ராவணன் வந்து சீதை பெருமையாக சொல்லலாம். அங்கே பாரு, நான் சாதாரண ஆள் இல்லை சொல்கிறான், நான் சாதாரண ஆள், ஈசற்காயினும் ஈடழிவுற்று இறை வாசிப்பாடு அழியாத மனத்தினா அசைப்பாடும் அந்நானும் அடர்ந்திட கூசி கூசி இவை கூறினான். சிவனுக்கு சமமாக வந்து சிவனுடைய மனதை இலக வைக்கக்கூடிய வீணை வாசித்தவன் அவன் வந்து எவ்வளவு தன்னை இழந்து எவ்வளவு கேவலத்தனமாக ஆயிட்டான் பாருங்க. இன்று இறந்தன நாளை இறந்தன எந்திரம் தர்மம் தன்மை இதால் என்னை கொன்று இறந்தவன் குடிதியோ குலை சென்று இறங்கி மரம் ஒரு செங்கனா. நான் நேற்று போச்சு இன்றைக்கு போச்சு 10 காலம் ஆச்சு தாய, நீ போய் இன்னும் நீ என்ன செய்ய காத்திருக்க, 10 ஆயிடுச்சு நான் சொல்லி, இன்று போச்சு நாளை போச்சு நாளை போச்சு, ஓடுகின்றன கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளும். நீ எனக்கு எனக்கு என்ன பகுதி சொல்ல, எனக்கு என்ன நீ தகுதி சொல்ல, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லலாம். நான் செத்து போன பிறகு என்னை கூட போறியா, நீ நான் உன் நினைப்பிலே செத்துக்கிட்டு இருக்க, நீ என்ன இப்படி மாதிரி இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கான். என்னை கொன்று இறந்த பின் குடுதியோ, நீ என்னத்துக்காக வேண்டி இப்படி இருக்கிற, என்ன பெரிய விரதம் இருக்கிற, என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்கான். உலகம் மூன்றும் ஒருங்குடன் ஓம்பும் என் அழகில்
செல்வத்து அரசியல் ஆணையில் திலகமே உன் திறத்து அனங்கனும் தரு கலகமல்லது எளிமையும் காண்டியும். மூவுலக ஆட்சியிலும் நான் வந்து தாழ்ச்சி இல்லாத வாழ்ந்திருக்கிறேன். இந்த அனகன் இந்த காமன் செய்த இதில் நான் தாழ்ச்சி வையப்பட்டு உன் பக்கத்தில் பிச்சைக்கார மாதிரி நிற்கினேன். இதுவரை நான் வந்து யாருக்கும் இறங்கலை. இப்போ உன் காலில் விழுந்து நான் கும்பிடுதே, நீ என்னை இறங்காமல் இருப்பியா? நோற்கின்றார்களும் நுண்பொருள் நுண்ணிதில் பார்க்கின்றாரும் பெரும் பயன் பார்த்தியேல் வார்க்குன்றாமுலை என் சொல் மௌலியால் ஏற்கின்றாரோடு உடன் இறை இன்பமாம். இறையனுபூதி வேண்டி தவத்தின் முடிவில் பெற வேண்டிய நிறைநிலை எதுவோ அந்த நிலைக்கு நான் உன்னை வச்சிருக்கிறேன். இறை இன்பம் வேண்டி தவம் செய்தவர்கள் நோற்கின்றார்களும் நுண்பொருள் நுண்ணிதில் பார்க்கின்றார்களும் அப்படி தவசீலிகளாக அனுபவிக்க வேண்டிய ஞான அனுபவ நிலத்தில் நான் உன்னை வைக்கிறேன் தாயே, நீ தயவுசெய்து எனக்கு இறங்கு அப்படி கேட்குறான். ஈண்டு நாளும் இளமையும் என்று இலை மாண்டு மாண்டு விரிதுறும் மாலைய வேண்டும் நான் வெறிதே விழிந்தால் இனி மாண்டு வாழ்வது இடர் உழந்தாழுது. இளமையும் இல்லாது யாக்கையும் இல்லாதுன்னு எவ்வளவு காலம் எத்தனை பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நான் உன்னை கொண்டு வச்சே 10 மாதம் ஆச்சு, இளமையும் இல்லாது இந்த உடம்பு நிற்காது. நீ நான் என்னைய கூடுதி கூடுதின்னு சொல்ல நீ கேட்க மாட்டேங்க, எப்படி நீ கூடப்போற அப்படிங்கிறான். வீட்டும் காலத்து அலறிய மெய்க்குரல் கேட்டும் காண்டர்க்கு இருத்துகொள் கிள்ளை நீ நாட்டும் கால் நெடு நல்லறத்தின் பயன் ஊட்டும் காலத்து இகழ்வது ஒருங்கள். நீ வந்து கேட்டியா, ராமேஸ்வரன் வந்து ராமன் வந்து மாரீசன்கக்கூடிய மாயமான் பட்ட உடனே சீதை அவயம் லக்மணா அவயம்னு சொல்லி கேட்டானா? அந்த குரல் கேட்டல, அவன் அப்பயுமே செத்துட்டான். நீ யாருக்காண்டி நோம்பு இருக்கிற? செத்து போனவனுக்கா? நான் உயிரோடு இருக்கிறேன், உன்னை மூ உலகுக்கும் அரசாட்சி பண்ண வைப்பேன், நீ எதுக்கு இன்னும் அப்படி இருக்கிற அப்படிங்கிறான். தக்கது என் உயிர் வீடுற தாழ்கிலா தொக்க செல்வம் தொலையும் ஒருத்தி நீ புக்கு உயர்ந்தது என்னும் புகழ் போக்கி வேறு உக்கது என்னும் உருவொளி கோடியும். இந்த எனக்கு கிடைச்ச அத்தனை செல்வத்தையும் உன் காலில் கொண்டாந்து கொட்டுதேன், அதை நீ ஏற்றுக்கிட்டு நீ என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது வேற ஐயா, ஒரு உன்னை நாடி ஒரு பெரிய பேரரசன் வந்து உன் வீட்டில் பிச்சைக்கார மாதிரி நின்னாங்க, பழி வந்து உனக்கு வந்து சேர்ந்துடும், என்னை ஏற்றுக்கோ அப்படிங்கிறான். அவன் வந்து தரையில் குடுமை மூன்று உலகம் செய்யும் கொற்றத்து என் அடிமை கோடி அருளியால் என முடியின் மீது முகிழ்த்து உயர் கையினன் படியின் மேல் விழுந்தான் பழி பார்க்கலாம். தனக்கு வெக்க வருமே, தன் வேலைக்கார பெண்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு எதுவுமே இல்லை. காமம் தலையிட்டால் எத்தனை கேவலத்துக்கும் கூட இறங்கிறது பாருங்கள். எல்லார் முன்னாலேயும் அவன் 10 முடியும் அவன் யாருக்காக வேண்டியும் வணங்காத முடி அவன் தலையில் வந்து அப்படியே விழுந்து வணங்குது. முதல்ல வந்து நியாயம் கேட்கும்போது அவன் நீதி அரசனாக தான் இருந்து நியாயம் கேட்டான் சீதைகிட்ட. நீ செஞ்சது என்ன? அவன் மூக்கறுத்தாங்கிற காதறுத்தாங்கிற நீ செஞ்சது என்னன்னு கேட்டான். ஆனால் இவா காமத்தை ஊட்டி ஊட்டி அவன் அழகி அவன் அவா இவா 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 இவான்னு ஒருத்தர் மேலே நீ காமத்தை ஊட்டினாலும் சரி கோபத்தை ஊட்டினாலும் சரி விரோதத்தை ஊட்டினாலும் சரி அழிவு நிச்சயம். யார் யார் மேலேயும் காமத்தையோ கோபத்தையோ இதையோ ஊட்டக்கூடாதுன்னு நமக்கு ஒரு வாழ்வியல் கோட்பாடு சொல்லுது. அறுபகை குற்றங்களையும் நாம் யார் மேலேயும் ஊட்டினா அது நமக்கு வினையை சம்பாதித்து தரும், நமக்கு பிறவியை இதை கூட்டி தரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை நமக்கு இந்த கதை மூலமாக அவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்லாம் சீதாதேவி சொல்லா, காய்ந்தன சலாக என்ன உரை வந்து கதுவா முன்னம் தீர்ந்தன செவிகள் உள்ளம் திரிந்தது சிவந்த சோரி பாய்ந்தன கண்கள் ஒன்றும் பறிந்தில்லல் உயிர்க்கும் பெண்மைக்கும் ஏய்ந்தன வல்ல மெய்ய மாற்றங்கள் இணைய சொன்னாள். இங்கே பார்ப்பா, நீ புரிஞ்சுக்கோ, நான் வந்து உன்னை ஒரு துரும்புக்கு கூட மதிக்கலை, நீ என்னை புரிஞ்சுனட சொல்கிறான். மல்லொடு திரள் தோல் வஞ்சன் மனம் பிரிது ஆகும் கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் வன்மை கண்டதுண்டபடி இல்லொடும் தொடர்ந்த மாதர்க்கு ஏய்வன் அல்ல வெய்ய சொல் இது தெரிய கேட்டி துரும்பன கணன்று சொன்னாள். ஒரு துரும்பெடுத்துப்பட்டு அவள் கோவப்பட்டு சொல்லாள். அந்த இந்த இடத்துல தான் இந்த காட்டு மிகுதி பாட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கம்பருடைய பாட்டு அல்ல அப்படின்னு வான்மீகத்தில் ஒரு துரும்பெடுத்து போட்டு சொன்னதாக தான் அவங்க சொல்கிறாங்க. தோற்றனன் பறவைக்கு அன்று துள்ளும் நீர் வெள்ளம் சென்னி ஏற்றவன் வாழால் வென்றாய் இன்று எனின் இரத்தி அன்றே நோற்ற நோன்புடைய வாழ்நாள் வரம் இலை நுனிந்த எல்லாம் கூற்றினுக்கன்றே வீரன் சரத்துக்கும் குறித்ததுண்டு. அங்கே பார்ப்பா, உனக்கு 33 கோடி வாழ்நாள் வரம் பெற்றிருக்கிற உன்னை வந்து அன்னைக்கு சடாயு வந்து உன்னை நின்னானே, நீ வீரம் 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 வீரம்னு பேசுறியா? உன் வீரம் எந்த அளவில் வீரமாகும் நல்லா நினச்சிப்பாரு. அன்றைக்கி சடாய் வந்து உன்னுடைய 10 தலைகளையும் சரித்தான்ல, நான் உன் கூட தானே இருந்தேன், உன் வீரம் என்ன இருந்துச்சு?
சங்காசங்கக்கூடிய வாழை எடுத்து நீ வெட்ட போய் அவன் கீழே சரிஞ்சான், இல்லாட்டி அவனை நீ கொண்டிருப்பியா? உன்னுடைய கொற்றவன் கொடையெல்லாம் அறுத்து தள்ளுனாம்ல, நீ அதெல்லாம் உனக்கு தெரியத்தானே செய்யும், இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்குற அப்படி கேட்குற. மலையெடுத்து எண்திசை காக்கும் மாக்களை நிலைகடித்தேன் எனும் மாற்றம் நேரும் நீ, சிலையெடுத்து இளையான் நிற்கச் சேர்ந்திலை, தலையெடுத்து இன்னமும் மகளிர் தாழ்த்தியம். நீ மலையெடுத்தங்கிறிய எமே எந்த மலை, கைலாய மலையை எடுத்து நீ அப்படி மலையெடுத்தேன் அப்படின்னு சொல்கிறிய. திக்கி அணைகள் வந்து என் மார்பில் நின்று அப்படியே நான் வந்து அதை ஒடிச்சு வைரமும் வைடூரியமும் மார்பில் பதிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னியேன். அந்த இதுக்கு அந்த சிலை எடுத்ததும் மலையெடுத்ததும் ஒரு பொம்பளை காலில் விடவாடா, காம வயப்பட்டு அந்த பெருமையை நீ காப்பாற்றிக்க வேண்டாமாடா. உன் சிலை எடுத்த தன்மை என்னடாச்சு? சிலைனா வில்லு. மலை எடுத்த தன்மை என்னடாச்சு? அதை வச்சுட்டு நீ ஒரு பொட்டச்சி காலில் வந்து விழுதியடா, இது உனக்கு அடுக்குமா? ஒரு துரும்பு மாதிரி நான் உன்னை மதித்து நிற்கினேன், நீ என்னத்துக்கு செய்ய போற? நான் சொல்கிறேன், மானுயர் இவர் என மனக்கொண்டா எனின் கானுயர் வரை நிகர் கார்த்த வீரியன்தான் ஒரு மனிதனால் தவத்துளாறு எனில் தேனுயர் கொன்றையான் தன்மை நேரிதியால். இங்கே பாரு, கார்த்த வீரியாச்சுரன் ஒருத்த 1000 தலையோடு வந்து இருந்தாம்லாம், அவன் வெறும் 20 கையால் உன்னைய பற்றி பிடிச்சிட்டான்டா. 60,000 தலையுடையவன், 20 கையால் உன்னைய பற்றி பிடிச்சிட்டான். அவனை யார் கொன்னா? கார்த்த வீரியாச்சனை பரசுராமன் கொன்னான். பரசுராமனை யார் கொன்னா? என் புருஷன் கொன்னாங்கன்னு. அவ்வளவு வீர தீர பராக்கிரமம், என்னமோ பெரிய வீரம் வீரங்கிற கார்த்த வீரியாச்சுரன் உன்னைய ஜெயிக்கலல்ல, கார்த்த வீரியாச்சுரனை யார் ஜெயித்தானோ அவனையும் சேர்த்து என் புருஷன் ஜெயிச்சிருக்கான். நினைவு தெரியுமா உனக்கு? இருவரென்று இகழ்ந்தன எண்ணின் யாண்டி எல்லை ஒருவனென்றே உலகளுக்கு மூலியான், செருவருங்கால் அவர் மேன்மையை தேர்வியால் பொறுவரும் திருகிழந்து ஆயுள் பொன்றுவார். மானுடர்கள் ரெண்டு பேர், மனுஷன் ரெண்டு பேர் அவன் எனக்கு விரும்பின நான் ஸ்நாக்ஸ் மாதிரி கடிச்சு திங்கிறதுக்கு அவன் சொல்கிறான். இந்த வார்த்தையே சொல்லலாம், நான் என் பல்லு கடைவாய் பல்லுக்கு ஒரு பல்லு கூட பெறமாட்டான், உங்களுக்கு போல் ரெண்டு பையங்க நிற்கிறாங்க. ஸ்நாக்ஸ் ஒரு விரும்பின காரசேவை, ரொம்ப பொடி இனிப்பு சேவு போடுவாங்கள்ல பொடி, அது என்ன போடுவான், ஓமப்பொடி, அதுக்கு கூட பெறமாட்டான். நீ என்ன அவனை போய் பெரியவன் பெரியவன் சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு கடிச்சு திங்கிறது கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லான். மானுடர்கள் இருவர் என்று இகழாதே. அந்த மானுடர்கள் வந்து அறம் தருமம் இம்மை மறுமை வீடுபேறு எல்லாத்துக்கும் சிறந்தவர்கள் கண்ணு. அவங்களுக்கு எது துணை நிற்கோ துணை நிற்கலையோ, அவர்களுடைய அறம் துணை நிற்கும், அவர்களுடைய தருமம் துணை நிற்கும். அதாவது இம்மை மறுமை வீடுபேறு இவைகளுக்கு தான் அறத்தினுடைய தன்மை. இன்னும் அறமும் தர்மமும் வெவ்வேறு தானா, ஒன்று தானா அப்படி நம்ம கேட்போம். அறம் ஒன்று தானே, தர்மம் ஒன்று தானே? இல்லை, அறம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இம்மை பயன் தரும், மறுமை பயன் தரும், வீடுபேறு தரும். அப்போ தர்மம், தர்மம் வந்து ஒருவன் ஆற்ற வேண்டிய கடமை தர்மம் என்பது. பெற்றோர்களை கவனிப்பது தர்மம், குருவை வணங்குவது தர்மம். இப்போ இந்த காலத்தில் இப்போ நம்ம என்ன காலம் வச்சுருக்குறோம், நாளை கழிச்சு என்ன மகாலயபட்சம், முன்னோர்களுக்கு ஆற்ற வேண்டியது தர்மம். நம்மளுடைய உறவினர் ஒருத்தர் பசித்து இருக்கும்போது நாம் வயிறார உண்பது பெரிய மோசம், அது அவர்களுக்கு உணவிட்டு உண்பது, இதெல்லாம் ஆற்ற வேண்டிய கடமை ஒன்று, அது வேற, அது வந்து தர்மம். அறம் என்பது இம்மை மறுமை வீடுபேறு இவற்றிற்கான தொழில், இதெல்லாம் செய்வதில் சிறந்தவர்கள், அவர்கள் செய்யும் அறம் அவர்களை காக்கும். நீ ரொம்ப ரொம்ப பேசுற. தென்தமிழ் உரைத்தோன் முன்னர் தீதுதீர் முனிவர் யாரும் புன்தொழில் அறக்கற் காற்றேம் நோர்க்கிலம் புகுந்த போதே கொன்று அருள் உன்னால் அன்னார் குறைவது சரதம் கோவே என்றனர் யானே கேட்டேன். நீ அதற்கு இயவே செய்தான். நாங்கள் எல்லாரும் காட்டில் வந்துட்டிருந்தோம். அப்போ அகஸ்தியருடைய தர்மச்சாலைக்கு வந்தோம். அகஸ்தியர் தர்மச்சாலையில் நாங்கள் கொஞ்சம் நேரம் இளைப்பாரணும். சீதா தேவி சொல்கிறான், காட்டில் வனத்தில் உண்டான எல்லா மக்களும் அங்கே வந்தாங்க, தர்மச்சாலைக்கு எல்லா மக்களும் வந்தாங்க. வந்தவுடனே தர்மச்சாலையில் அவங்க கேட்டாங்க, ஐயா நான் எங்களை தவம் பண்ண விடாமல் இங்கே வந்து அறக்கர் கூட்டம் ரொம்ப எங்களை கஷ்டப்படுத்துது, நாங்கள் இப்போ என்ன செய்யணும், எங்களுக்கு அதை சொல்லு அப்படின்னாங்க. அப்போ அகஸ்தியர் முன்னிலையில் இது நடந்தது. அப்போ என்னுடைய வீட்டுக்காரர் சொன்னார், யாமே வந்து அந்த அரக்கனை கொல்வோம் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் சொன்னார். இப்போ அதுக்கு தக்க நீ என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கிற, அவர் உன்னை கொல்ல போகிறது நிச்சயம், நீ இப்போ கூட நீ மன்னிப்பு கேட்கலாம், இப்போ கூட நீ கேட்கலாங்கன்னு. அதனால் அவர் சொல்கிறார், தென்தமிழ் உரைத்தோன் முன்னர் தீதுதீர் முனிவர் யாரும், தென்தமிழ் அகஸ்தியன் முன்னிலையில் த
தென்தமிழ் உரைத்தோன் முன்னர் தீதிதீர் முனிவர் யாரும் புன்தொழில் அறக்கற் காற்றம் நோர்க்கிலம் புகுந்தபோதே கொன்று அருள். எங்களால் நோர்க்கிலம் எங்களால் தவமே செய்ய முடியலையா, எங்களால் தானமே செய்ய முடியலையா, எங்களால் அறமே செய்ய முடியலையா, செய்ய வேண்டியதை கூட இயமனங்கள் செஞ்சால் தானே யோகத்துக்குள்ளே போக முடியும், எதுவுமே செய்ய முடியல. இந்த அறக்கர்கள் படுத்துகிற பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை, நீ தான் எங்களுக்கு விடுதலை பண்ணி தரணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், நானே வருதும் அப்படின்னு சொன்னார். இப்போ அதான காலம் வந்துருச்சு. உன்னையும் கேட்டு மற்ற உன் ஊற்றமும் உடையனாலும் பின்னை இவ் அறக்கர் சேனை பெருமையும் முனிவர் பேணி சொன்னவன் உங்கை மூக்கும் உம்பியர் தோளும் தாளும் சின்ன விண்ணங்கள் செய்தாதனை நீ சிந்தியாயோ. இப்போ வந்து சூர்பனகை கரதூசனர்கள் எல்லாரையும் அவன் ஒத்த ஒருத்தன் தானே, அவனுக்கு துணைக்காரனா யாருமே இல்லையே. அவங்கெல்லாம் போன பிறகுமா நீ வந்து அவன் ரெண்டு பேர் ஓமப்படி ரெண்டு பேர் ஓமப்படின்னு நீ சொல்லிகிட்ருப்பேன், கடப்பல்லுக்கு கூட காண மாட்டான்னு சொல்லிட்டுருப்பேன், இத்தனை பேரையும் அவன் வதம் பண்ணியிருக்கிறான்ல நினைவச்சியா. ஆயிரம் தடக்கையால் நின் ஐநாங்கு கரமும் பற்றி வாய் வழி குருதி சோர குத்தி வான் சிறையில் வைத்த தூயவன் வைரத்தோள்கள் துளிந்தவன் தொலைத்த மாற்றம் நீ அறிஞ்சலையோ, நீதி நிலை அறிந்திலாத நீசா. நீ வந்து கார்த்தவீரியாசுரன் கொன்னவன் யார், அவனும் கூட கொன்னவன் என்னுடைய வீட்டுக்காரன், அது கூட உனக்கு தெரியலையா. நீசனே நீ என்ன காரியம் செய்தாய் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கடிக்கும் வல் அறவும் கேட்கும் மந்திரம் கழிக்கின்றோயை அடுக்கும் இது அடாது என்று ஆன்ற ஏதுவோடு அறிவு காட்டி இடிக்குனர் இல்லை உள்ளார் எண்ணியது எண்ணி உன்னை முடிக்கினர் என்றபோது முடிவென்று முடிவதென்றோ. நீ உனக்கு முடிவு காலம் வந்துருச்சு, அதனால் இடிப்பாரா இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் என்று கெடுவான் இருக்கான். உன்னை இடித்து சொல்றதுக்கு நல்ல மந்திரி சமயம் அமைக்கலை, அதனால் நீ இப்படியெல்லாம் செய்கிற. சரிப்போ கொல்லன் என்று உடந்தேன் உன்னை கொள்கிறேன் குறித்து சொன்ன சொல்லளவு அவற்றுக்கெல்லாம் காரணம் தெரிய சொல்லி ஒல்வது ஈது ஒல்லாது ஈது என்று எனக்கும் ஒன்று உலகத்தொண்டோ வெல்வதும் தோற்றல்தானும் விளையாட்டின் விளைந்த மேல்நாள். போன தர நான் நீ கார்த்தவீரியாஜனன் ஜெயிச்சிட்டான் அகஸ்தியர் முனையில் இல்லை வேறு தர எனக்கு அது ஒரு விளையாட்டுமா. நான் வந்து கார்த்தவீரியாஜனன் கூட விளையாடினேன், ராவணேஸ்வரன் கூட வாலி கூட விளையாடினேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விளையாட்டு. அதை போய் நீ பெருசுபடுத்திக்கிட்டு அன்னைக்கு அவனை கொன்ன இன்றைக்கி இவனை கொன்னு அப்படி சொல்ல என் விளையாட்டு பக்கத்தில் நீ நிற்க முடியுமா, நாங்கள் கூட இப்போ முன்னால் விளையாண்டு காமிக்கிறேங்கண்ணு, அதுக்கு இதுக்கு ஒத்து இல்லைடா. இவன் சொல்லலாம் அவட்ட, நீ வந்து கார்த்தவீரியாச்சரனை கொன்னவன் பரசுராமனை கொன்னவன் அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேடா, என் வீரன் தனிடா, அது பக்கத்தில் நீ நிற்க முடியாதுடா, நான் உனக்கு சொல்கிறேன் கேளு. ஒன்று கேள் உரைக்க நிற்கு ஓர் உயிர் என உரியோன் தன்னை கொன்று கோள் இழைத்தால் நீ நின் உயிர் விடில் குற்றம் கூடும் எந்தன் ஆறுயிரும் நீங்கும் என்பதை இணையை எண்ணி அன்று நான் வஞ்சம் செய்தது ஆறெனக்கு அமரிந்தேன். இவ திட்டுறா பாவிப்பையில், நீ அன்னைக்கு அன்னைக்கு வந்து வஞ்சனை செய்தான்னு என்னை கூப்பிட்டு வந்த, உனக்கு வீரம் இருந்தோம்னா என் குழந்தை முன்னால் என் புருஷனை அங்கே விட்டேலாம், அப்போ என் புருஷனை போ சொல்லிவிட்டு நீ வந்து எதுக்கு நின்ன, என் குழந்தனையும் போ சொல்லிட்டு நேருக்கு வந்து நீ என்னை பார்த்துருக்கலாம்ல, அப்படி பார்க்காதவன் என்னன்னு இவ கேட்கா. ஓகே தங்கம் அப்படி நினைக்காதடா, நான் எதுக்கு செஞ்சேன் தெரியுமா தங்கம், இவன் சொல்கிறான் ராவணன் சொல்கிறான், தங்கம் நீ அப்படிலாம் நினைக்காத தங்கம், நான் சொல்கிறேன் கேளு. ஒன்று கேள் உரைக்க நிற்கு ஓர் உயிரென உரியோன் தன்னை கொன்று கோள் இழைத்தார். உனக்கு உயிராக யார் இருக்கா, ராமன் இருக்கான், அவனை நான் கொன்னுட்டோம்னு வச்சுக்கோ, அவனை கொன்று கோள் இழைத்தால் அவனை நான் கொன்னுட்டோம்னு வச்சுக்கோ, நீ நின் உயிர் விடு, நீ உன் உயிரை விட்டுருவேன், உன் புருஷன் ஏற்றுட்டாம்னு வச்சுக்கோ நீ விட்டுருவேன், நான் திரும்ப நான் உயிரை விட்டுருவேன், உன் நீ சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அப்போ எனக்கு உயிர் இருக்காது, நான் வந்து உன்னை கூடணுங்கிறதுக்காண்டி தான் இந்த உயிரை தூக்கி சமைக்கிறேன். நீ நான் எதுக்கு அன்னைக்கு வந்து நேரில் நீ வரல, நீ வந்து வஞ்சனையில் எனக்கு தூக்கிட்டு வந்துட்டே வஞ்சனையால் தூக்கிட்டு, அப்படி இல்லை ராஜாத்தி, என்னையே புரிஞ்சுக்கோ, நீ நான் வந்து அவனை கொன்னுட்டோம்னா நீ இருக்க மாட்டேன், நீ இல்லைனா நானும் இருக்க மாட்டேன், பின் இந்த உலகமும் இருக்காது, அதனால தான் தங்கம் நான் வந்து வஞ்சனையால் வந்தேன், வேறு எதுவும் நீ நினைக்காத. சிற்றியல் சிறுமையாற்றல் சிறுதொழில் மனிதரோடு முற்றியது ஆய வீர முனிவி என்கண் முளையாதேன் இற்றை இப்பகலில் நொய்தின் இருவரை ஒரு கையாலே பற்றினன் கொணரும் தன்மை காணிதி பழிப்பில்லாத. இங்கே பாரு உன் முன்னால் கூட அந்த ரெண்டு பேரையும் கூட அந்த டம்முன்னு நிறுத்திடுவேன், ஆனால் இவ்வளோ பெரிய வீர தீர பராக்கிரம் அடையும் ஒரு சின்ன எறும்பு போய் தூக்கிட்டு வர்றது எனக்கு வீரமா, அவங்க ரெண்டு சின்ன எறும்பு இல்லைப்பா என் வீரத்துக்கு, அதை தூக்கிட்டு வர்றது எனக்கு பெரிய காரியமா, அதனால் நான் செய்யலை. இது உரைத்து அலன்று பொங்கி எதிர்கதி வாளை நோக்கி தீதுயிர்க்கு இழைக்கும் நாளும் திங்கள் ஓர் இரண்டில் தேய்ந்தது ஆதலில் பின்னை நீயே அறிந்தவாறு அறிதி என்ன போது அரிக்கணி நாளை அகத்து வைத்து உறப்பிப்பணும். இவளை மனசுலேருந்து எவ்வளவோ நீக்கணும்னு எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, இவளால் இவனால் அதை அகத்தில் இருத்தி வச்சுட்டான்,
அந்த பீடத்தை வந்து யார் உடைச்சானாலும் என் உயிர் உடைஞ்சாதான் அந்த பீடம் முறையும். அவங்கிட்ட ஒரு உறுதி இருக்குது பாருங்க. இத்தனை பேர் அறிவுரை சொல்லியும் அவன் மறுத்தும் என் உயிர் உடைஞ்சாதான் என் உடல்லேருந்து நீ உடைவை, அது வரைக்கும் நான் வைக்க மாட்டேன். அவன் சொல்லலாம், காமம் கண்ணை மறக்கும், ஆசை அறிவை மயக்கும்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. காமம் கண்ணை மறைச்சிது, ஆசை அறிவை மறைச்சி, அஞ்சு வித்தானும் ஒன்றால் அறிவுரை தேற்றியானும் வஞ்சியின் செவ்வியாலை வசித்து என்பால் வருவீரன்றேல் நஞ்சு உமக்கு ஆவன் என்னான் நகையிலா முகத்து பேழ்வாய் வெம்சனத்து அரைக்குமார்க்கு வேறு வேறு உரைத்து போனான். ஏய், நான் ரெண்டு ஒரு நாளைக்குள்ளே அவள் எனக்கு ஒத்து போகிறபடியும் நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களையும் கொண்டு அவளையும் டிஃபன் பண்ணிடுவேன், காலை விருந்துக்கு நான் வச்சுருவேன், நல்ல நினை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அட முட்டாளே, நீ சொல்லியே கேட்காதவா, இந்த பொம்பளைங்க சொல்லியா கேட்டுருவா அப்படி சொல்லி. இன்னொரு அண்ணன் எய்திய காலத்து இடை நின்றான் முன்னே சொன்னன் கண்ட கனாவின் முடிவு அம்மா பின்னே வாழா பேதிருவேரில் பிழை என்றால் அன்னே நன்று என்றால் அவரெல்லாம் அவி ஊற்றார். அப்போ அந்த நேரத்தில் திருச்சடை வந்தான். திருச்சடை சித்தப்பா மகாதான், ராமேஸ்வரன் தம்பி மகாதானே. அப்போ அரக்கியர்களுக்கெல்லாம் அவள் தலைவி. அவள் சொன்னா, நீங்கள் எல்லோரும் போங்க, கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக இருங்க போங்க அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். உடனே எல்லோரும் அவள் தலைவி சொன்னால் கேட்ட வேண்டியதானே, எல்லோரும் போயிட்டான். அப்போ சொல்லலாம், இங்கே பாருமா, ஒரே ஒருத்தன் விபீஷணன் மட்டும்தான் யானை மீது வரக்கண்டேன், மீதி எல்லோரும் கழுதையிலையும் எருமாட்டு மேலேயும் தெற்கு நோக்கி பயணிக்கிறாங்க. நான் அந்த கனவு கண்டமா, அறிந்தார் என்ன முச்சுடை என்பான் அது சொல்ல, பிரிந்தார் சீற்றம் மன்னனை அஞ்சு பிரிகில்லார், செறிந்தார் ஆய தீவினை அன்னார் திரள் என்னார் நெறிந்து ஆர் ஓதி பேதமையும் ஆவிநிலை நின்றார். நான் வந்து சொல்வேன், நான் ஒரு கனவு கண்டேன், அதில் இதெல்லாம் நடந்தது, நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இன்னும் உனக்கு நல்ல காலம்தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். காண்டர்க்கு ஒத்த காலமும் மீதே தெரு காவல் தூண்டர்க்கு ஒத்த சிந்தையினாரும் துயில்கிள்ளார் வேண்ட துஞ்சார் என்று ஒரு விஞ்சை வினை செய்தான் மாண்டு அற்றார் ஆமென்றிட அன்னார் மயர் உற்றார். உடனே சீதை வந்து, நான் கனவு கண்டிருக்கேன், நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லவும், அந்த கனவில் நீ இடையில எழுப்பிட்டம்மா அப்படிங்க. அப்படியா, அப்போ நீ போய் தங்கம் தூங்கு, இன்னொருக்கு அந்த கனவை கண்டு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லாவா. அதாவது புத்தி பேதலிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, தைரியம் இழந்துட்டாங்கன்னு அது மாதிரிலாம் நடக்கும். இப்போ இவன் மேலேருந்து இது எந்த செய்தியை எல்லாம் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அஞ்சனை மைந்தன் பார்த்தோன்னே, இது என்னமாவது நம்ம செய்து சீதா தேவியை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் ஒரு உறுதிக்கு வந்தான். இப்போ என்ன செய்ய, விஞ்சை, விஞ்சைனா மந்திரம், ஒரு மந்திரத்தை சொல்லி எல்லாரையும் உரக்காட்டு பண்ணணும். இப்போ நம்மளாம் என்ன மந்திரம் யார் போட்டாங்களோ தெரியல, நம்ம எந்த செயலுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறதே இல்லையே. தமிழக மக்கள் வந்து கடந்த ஒரு 60 வருஷ காலமாக எந்த செயலுக்கு ரியாக்ஷன் பண்ணுறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து அவன் ராமணேஸ்வரன் சொன்ன மாதிரி நமக்கு ரெண்டு ஓமப்பொடியும் கடிச்சுக்கிறதுக்கும் குடிச்சுக்கிறதுக்கும் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இருக்கிறோம். இவன் விஞ்சை மந்திரம், இவன் ஆஞ்சநேயரை துதி பண்ணி நமக்கு இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சால் நம்ம அந்த குறைஞ்சபட்சம் நம்ம யாரையும் மயக்க வேண்டாம் தெய்யக்க வேண்டாம், குறைஞ்சபட்சம் நம்ம அறிவினாலும் விழிப்புணர்வில் இருக்கலாம்ல, ஒரு அறிவு ஒழிப்பு நமக்கு வரலாம் தானே, அது நமக்கு வரல. அவன் சொல்லலாம், காண்டர்க்கு ஒத்த காலமும் மீது தெரு காவல் தூண்டர்க்கு ஒத்த சிந்தையினாரும் துயில்கிள்ளார். இவங்க வந்து ஷிஃப்ட் போட்டு வேலை பார்க்கறதுனால தூண்டர்க்கு ஒத்த சிந்தையினாரும் யாருமே தூங்க மாட்டேங்காங்க. இப்போ சீதை வந்து தூக்கு போடனாலும் அவள் கையில் தூக்கு போட முடியாது, எல்லோரும் முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவள் போய் எங்கே போய் தூக்கு போடுவாள், அவள் யாருமே தூங்கலை. இப்போ இவன் ஆஞ்சநேயர் மரத்துலேருந்து என்ன நினைக்கிறாரு, சீதையம்மா என்ன செய்துன்னு குழம்பிக்கிட்டு இருக்கா, இந்த பொம்பளைய சீதையம்மாவை நம்ம தனியாக பார்க்கணும். அப்போ சீதம்மா தனியாக பார்க்கணும், இந்த பொம்பளையை ஷிஃப்ட் போட்டு வச்சுருக்கிறான், எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து நிற்கிறாங்க, காலையில் உள்ள டியூட்டி மாறி போச்சு, அடுத்த டியூட்டிக்கு ஆள் வந்தாச்சு, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நான் என்ன செய்யணும் அவன் யோசிக்கிறான். ஆஞ்சநேயன் யோசிக்கிறான், ஒரு விஞ்சை மந்திரம் அது ஒன்று சொல்லிடலாம். அவன் சொல்கிறான், தூண்டர்கொத்த சிந்தையினாரும் துயில்கிள்ளார் வேண்ட துஞ்சார் என்று ஒரு விஞ்சை வினை செய்தான், ஒரு விஞ்சை மந்திரம், இவன் தூங்கிட்டு போ அப்படின்னு ஒரு விஞ்சை வினை செய்தான் மாண்டு அற்றாராம் என்றிட அன்னார் மயர் உற்ற, செத்து போனவங்க மாதிரி மாண்டு அற்றார் என்ன, எல்லாம் செத்து போன மாதிரி அப்படியே ஃப்ளாட்டில் அப்படியே படுத்துட்டாங்க, எல்லாம் கையை காலை போட்டு பாட்டில் கிடக்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில், என்ன பாட்டில் கிடக்கு, அது மாதிரி எல்லாம் பாட்டில் கிடந்து போச்சு. துஞ்சாதாரம் துஞ்சுதல் கண்டால் துயராற்றால் நெஞ்சால் ஒன்றும் உய்வழி காணால் நெகுகின்றாள்
அஞ்சா நின்றால் பல் நெடுநாளும் அழிவுற்றாள், எஞ்சா அன்பால் இன்ன பகர்ந்து அங்கு இடர்வுற்றாள். சதாமும் ஒழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய இவங்களை விட்டுட்டு நம்ம சாகவும் முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சி அவ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சீதம்மா வந்து இப்போ எல்லோரும் திடீர்னு தூங்குதை பார்த்து, இதுதான் நல்ல சந்தர்ப்பம், எனக்கு மிகச்சிறந்த சந்தர்ப்பம் ஒன்று வாய்த்தது, நான் இந்நேரம் போய் நான் தூக்க மாட்டிக்குவேன் அப்படின்ட்டு நினைக்கிறான். என்று உயிர் விம்மி இருந்து அழிவாள், மின்துண்ணும் மருங்குள் விலங்கு இளையாள், ஒன்று என் உயிர் உண்டு எனின் உண்டு இடர், யான் பொன்றும் பொழுதே புகழ்வோனுமேனா. நான் இந்த உயிரோடு இருக்க வரைக்கும் எனக்கு துன்பம் போகவே போகாது போலுக்கு, இது என்ன மோசடியான துன்பம், இந்த பொம்பளையிலும் தூங்க மாட்டாங்க, என்னை சாகவும் விட மாட்டாங்க, இப்போ எல்லாரும் பாட்டில் கிடக்காங்க, இப்போ எனக்கு இது நல்ல சம்பந்தம், சொல்புரியா பழி சுமந்து தூங்குவேன், நல் பிறப்பு உடமையும் நானும் நன்றரோ, கற்புடை மடந்தையர் கதை கேளார், தாம் இல் பிரிந்து உயிந்தவர் யாவரும் யானல்லால். எந்த தமயந்தி கதை சொல்லியிருக்கிறாங்க, எல்லா கதையும் பாரம்பரியமாக நம்ம சாவித்திரி கதை சொல்லியிருக்கிறாங்க, பெரிய பெரிய அருளாளர் பெருமக்கள் கரையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் புருஷனை பிரிஞ்சு வந்து மாற்றாரில் 10 மாதம் இருந்து என்ன மாதிரி உயிர் வாழ்ந்த ஒரு பொம்பளை கதை நான் இதுவரைக்கும் கேட்டதில்லை. எவ்வளவு கற்புடைய பெண்கள் கதை கேட்டு கணவனுக்கு ஒரு இன்னல் உற்றபோது உயிர் துறந்த அத்தனை பேர் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் நானும் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இது என்னையா நிலைமை அப்படி சொல்லி அவன் நினைக்கிறான். அற்புதன் அறக்கிருதம் வர்க்கமாக அறவில் பணி கொண்டு அரும் சிறையில் மீட்டினால் இல்புகத்தக்கல எண்ணின் யான் உடை கற்பின் எப்பரிசு இழைத்து காட்டுவேன். என்னுடைய கற்ப இங்கே கொண்டு வந்து அசோகவனத்தில் வச்ச உடனேமே நான் செத்திருக்க வேண்டாமா, நான் எதுக்காண்டி இன்னும் இருக்கிறேன், இப்படி ஒரு பிறவி எனக்கு கிடைச்சது, என்னால் ஜீரணிச்சுக்கும், கண்டனன் அனுமனும் கருத்துன்னு என்னை நான் கொண்டனன் துணுக்கம் எய்தீண்ட கூசுவான், அண்ட நாயகன் அருள்தூதன் யானினா தொண்டைவாய் மயிலினை தொழுது தோண்டினான். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த கதையை இதோடு நிறுத்திக்கும், என்ன செய்கிறான் அண்டர், இப்போ வந்து இவ தூக்கு போடுறதுக்கு இவ ரெடி ஆகிட்டா, எல்லாம் அதில் தூக்கில் போய் பட்டுன்னு வந்துட்டா, ஓ அண்டர் நாயகனுடைய மனைவி, என்னுடைய தேவி, என்னுடைய தாய், இவளை நான் தொடலாமா தொடக்கூடாதா, இப்போ நான் தொட்டு தான் தள்ளணும், அவள் தூக்கில் போகிறதானா, அவளை நான் தொட்டு தான் தள்ளணும், நான் தொடலாமா கூடாதா, எப்படி வந்து எப்படி ஒரு மாண்புமிக்க ஒரு பாரம்பரிய பரியத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம்பாங்க. இதெல்லாம் நம்ம நினச்சி நினச்சி ஒரு பெண்மை எப்படி நடக்கணும், ஒரு பெண்களுக்கு இலக்கணம் என்ன அப்படி அவ சொல்லலாம். கண்டனன் அனுமனும் கருத்தும் எண்ணினான் கொண்டனன் துணுக்கம், ஆஹா எங்கள் அம்மா வந்து தூக்குப்பட போகிறாளா, மெய்தீண்ட கூசுவான், இவளை எப்படி காப்பாற்றுறது, இவளை எப்படி நான் தொடுறது, மெய்தீண்ட கூசுவான், அண்டர் நாயகன் அருள்தூதன் யானேனா தொண்டைவாய் மயிலினை தொழுதுதன், அண்டர் நாயகன் அருள்தூதன் மைந்தன் யான் அப்படி வந்து காலில் சட்டால்னு விழுந்துட்டான். நேர எப்படி அவளை தூக்குறது, இவன் வந்து இன்னும் அச்சுருவான் அப்படின்னு இவளுக்கு தெரியும். ஏன்னா ரெண்டு தடவை இவன் ஏமாந்துட்டல்ல, ஒரு தடவை மாயமானில் ஏமாந்துட்டா, இன்னொரு தடவை என்ன இதில் ஏமாந்தா, ரெண்டு தடவை ஏமாந்தா சொல்லுங்க, தவ வேடத்தை கண்டு ஏமாந்தாள், அரக்கன் இப்படி தான் வருவான்னு இல்லாமல் தவ வேடத்தை கண்டு ஏமாந்தால் இதில் கண்டு. அப்போ இனி நாளைக்கு வந்து நம்ம அதை பார்ப்போம். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆனால் போதும்னு நினச்சிட்டார் நம்மளுடைய மாருதி வந்து, ரொம்ப வேகம் வேண்டாம் குழந்தைங்க.